ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா எந்த விரதமானாலும் துளி கூட நியமனிஷ்டை தவறாமல் அனுஷ்டிப்பார் சில விரதங்கள் இருக்கிற சமயத்தில் கூடவே மௌன விரதத்தையும் சேர்த்து அனுஷ்டிப்பார் ஒரு சமயம் ஏகாதசி விரதம் இருந்துட்டு மறுநாள் துவாதசி அன்னைக்கு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் மகாபெரியவா வழக்கமாக துவாதசி அன்னைக்கு மகாபெரிவாவில் பார்க்க வரவா நிறைய கனி வர்க்கங்களை தான் வாங்கிட்டு வருவா ஏன்னா முதல் நாள் உபவாசம் இருந்த பெரியவா மறுநாள் பாரணை பண்ணுறச்சு அந்த பழங்களில் ஒரு விழலையாவது எடுத்துண்டா நிறைய புண்ணியம் கிடைக்குமேன்னு தான் அதே மாதிரி அந்த துவாதசிலையும் நிறைய பேர் வகை வகையான பழங்களை எடுத்துகிட்டு வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பிச்சிருந்தா அந்த சமயத்தில் சாதாரணமாக இருந்த ஒரு பக்தர் பெரியவா முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணினார் அவர் கையில் மஞ்சள் பயிர் ஒன்று இருந்தது நமஸ்காரம் பண்ணினவருக்கு குங்குமமும் கல்கண்டும் கொடுத்தார் மகா பெரியவா அதை வாங்கிட்டு நகர ஆரம்பித்தார் அந்த மனிதர் அப்போ மகா பெரியவா கொஞ்சம் நெல் அப்படின்னு உரத்த குரலில் சொல்ல அந்த ஆசாமி சட்டுன்னு நின்று திரும்பி பார்த்தார் என்ன நீ இப்படி பண்ணுற எனக்கு கொடுக்கறதுக்குன்னு கொண்டு வந்ததை எங்கிட்ட சேர்ப்பிக்காம நீயே எடுத்துகிட்டு போறியே கொடு அதை அப்படின்னார் பெரியவா தன் கையில் இருந்த மஞ்சள் பைய கொஞ்சம் தயக்கத்தோடு பார்த்த அந்த ஆசாமி இல்லை சாமி அது வந்து வார்த்தைகளை முடிக்காமல் இழுத்தார் என்ன இங்கே ஆப்பிள் ஆரஞ்சுன்னு குவிஞ்சிருக்கே இதில் நாம் எடுத்துட்டு வந்ததுக்கு என்ன மதிப்பு இருக்க போகிறதுன்னு நீ நினைக்கிறியா இது எல்லாத்தையும் விட அதுதான் ஒசந்தது அதுவும் துவாதசு என்னைக்கு கொண்டு வந்திருக்க கொடு அத அப்படின்னு சொன்னார் பரமாச்சாரியா தன் கையில் இருந்த பைய பவ்யமாக பெரியவா கிட்ட நீட்டினார் அந்த ஆசாமி பக்கத்தில் இருந்த சீடரை பார்த்தார் மகா பெரிவா அதை புரிஞ்சின்ற சீடர் மூங்கில் தட்டு ஒன்றை எடுத்து அந்த ஆசாமி பக்கமாக நீட்டி அதில் அந்த பையில் இருந்த வஸ்துவை கொட்ட சொன்னார் மஞ்சள் பைய மூங்கில் தட்டில் கவிழ்த்து கொட்டினார் அந்த ஆசாமி அதிலேருந்து குண்டு குண்டான நெல்லிக்காய்கள் அழகாக கொட்டி தட்டை நிரப்பித்து இன்னைக்கு பிக்ஷையில் இது அவசியம் சேர்க்கணும்னு சொல்லிவிடு சீட கிட்ட சொன்னார் பெரியவா அற்பமாக தான் நினச்சதை ஏற்றுண்டு அற்புதமாக ஆக்கிட்ட ஆச்சாரியாவை மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்பட்டார் அந்த ஆசாமி துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அந்த பாமர ஆசாமிக்கு எப்படி தோணித்து அவர் நெல்லிக்காய் கொண்டு வந்துட்டு தராமல் போகிறாருன்னு பரமாச்சாரியாளுக்கு எப்படி தெரிஞ்சுது எல்லாம் அந்த பரந்தாமனுக்கே வெளிச்சம் மகா பெரியவாளோட திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர कांजी कामकोटी कामकोटिशंकर